ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டன் மில்க்குங்க, மஞ்சள் பால். அது எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸில் கொஞ்சம் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமேல நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பால் வந்து நம்ம உடம்புக்கு டெய்லி தேவைப்படுற ஊட்டச்சத்துக்களின் கலஞ்சியம்னு சொல்லுவாங்க. இதில் கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் B2, விட்டமின் B12, ஜிங்க், பொட்டாசியம், பாஸ்பரஸ், செலினியமில் இருக்குது. இந்த பாலோட மஞ்சள் சேர்த்து நம்ம குடிக்கிறனால நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. அதுவும் மெயினாக வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இந்த சளி, இந்த தொண்டவலி, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து க்யூர் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்கள் நைட் டைமில் குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு 2 கிளாஸ் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதித்த அப்புறமா 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கொத்து இருந்தால் கூட நீங்கள் அதில் கொஞ்சமாக மஞ்சள் கட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதித்த அப்புறமா 10 to 15 மிளகை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா பெப்பர் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வைங்க. 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். உங்கக்கிட்ட பட்டைப்பொடி, லவங்க பட்டைப்பொடி இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அது ஆப்ஷனல் தான். ஆனால் மெயினாக வந்து நீங்கள் இந்த மஞ்சள் பாலுக்கு மஞ்சளும் மிளகும் தான் முக்கியம். இப்போது நம்ம இதை வடிகட்டிடலாம். இது கொஞ்சமாக சூடாரட்டும். அதுக்கப்புறமேலு இதில் நம்ம கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போது குடிச்சுக்கோங்க. வெது வெதுப்பாக குடித்தா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் மில்க் இப்போ ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு சளி, காய்ச்சல், இரும்பல் இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் பால் எடுத்துக்கோங்க, சீக்கிரமே குணமாயிடுவீங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கும் போதே எடுத்துக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாகவே தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் மில்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.